ஹாய் நம்ம முன்ஷா செல்வராஜ் அழுகுறவங்க எல்லாருமே கோலையும் கிடையாது அழுகாமல் வெளியே சிரிச்சுட்டு தைரியமா இருக்கிற எல்லாரும் தைரியசாலியும் கிடையாது இன்னைக்கு நம்ம அழுகக்கூடிய கண்ணீர் துளியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் கண்ணீர் துளி எப்பெல்லாம் நமக்கு கண்ணீர் துளி வரும் எப்பெல்லாம் நம்ம அழுகுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா கொட்டாய் விட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா கண்ணுல இருந்து தண்ணி வரும் சில நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுல தண்ணி வரும் மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சில நேரம் விக்கல் எடுக்கும்போதோ இல்லை இல்ல புற ஏறும் போதோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி இருந்து தண்ணி வரும் ஸோ இன்னும் சொல்ல போனா சில நேரம் நமக்கு ரொம்ப எமோஷனலா இருப்போம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் கண்ணன் தண்ணி வரும் இது இதெல்லாம் நமக்கு தெரியும் கண்ணில் தண்ணி வருது அப்படின்ட்டு ஆனா எத்தனை பேருக்கு நம்மளில் கண்ணீர் துளி நிறைய வகை இருக்கு கண்ணீர் துளியே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு அப்படின்னு நமக்கு எத்தனை பேர்ல நமக்கு தெரியும் ஆமா நமக்கு கண்ணீர் துளி முக்கியமா மூணு வகையா இருக்கு முதல் பாத்தீங்கன்னா முதல் கைண்ட் என்ன அப்படின்னா பேசல் டியர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கண்ணுல தூசி போதோ இல்ல ஏதாவது குப்பாப்படும் போது பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய தண்ணியை வந்து பேசல் டேர் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய டேயர் அதாவது ஏதாவது வெங்காயம் கட் பண்ணும் போதோ இல்ல ஸ்ப்ரே ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த ரிஃப்ளெக்ஸ் டியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா எமோஷனல் டியர் அதாவது நம்ம ரொம்ப சோகமா இருக்கும் போது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதோ இல்ல அர்த்தமே தெரியாம நம்ம அழுகும் போதோ அதெல்லாம் வந்து எமோஷனல் டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நம்ம கண் நம்ம கண்ல அழுகுறோம் இல்லையா அது எந்தெந்த லேயர்ல வந்து கண் அழுக வந்து ப்ரமோட் பண்ணுது நம்ம கண் தண்ணி நீரை வந்து கொண்டு விடுது அப்படின்றது நமக்கு தெரியுமா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது மூணு லேயர் இருக்கு உள்ள இருக்கக்கூடிய லேயர் வந்து இன்னர் அதுக்கடுத்து வாட்டரி அதுக்கடுத்து வெளியே இருக்குது அவுட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்னர் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம கண்ணுக்கு தண்ணி வந்து வேகமாக வெளியே தள்ளும் நடுவு இருக்கக்கூடிய வாட்டரிங் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னாக்க இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து நம்ம கண்ணை மாய்ச்சர் பண்ணிவிட்டு அதாவது எதுக்கு மாய்ச்சர் பண்ணுது அப்படின்னாக்கா எந்தவித நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி இருக்கிறதுக்காக இது பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க இது வந்து நம்ம கார்னியாவை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும் மீது தண்ணியை அமைச்சிடும் ஸோ அந்த வெளியே இருக்கக்கூடிய தண்ணி நம்ம பார்க்கக்கூடிய தண்ணி வந்து அவுட் சைட்ல இருக்கு பார்க்க கூடிய தண்ணி இந்த தண்ணி தான் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணில் பத்தி பேசிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு ஏன் ஐப்ரோஸும் ஐ லாஷஸும் கடவுள் கொடுத்துருக்காது இன்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு உங்களுக்கு புருவம் இந்த கண்ணில் வந்து ஐ லாஷஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா யோசிச்சிருக்கீங்களா நம்ம அதை வந்து அழகுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்போம் சில நேரம் அதை வந்து நம்ம பிச்சை எடுத்திருப்போம் சில பேர் வந்து ஷேப் பண்ணியிருப்போம் கலர் பண்ணியிருப்போம் நம்ம அழகாக என்ன வேணால் பண்ணிருக்கலாமா ஆனால் எதுக்கு உண்மையிலேயே கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு நம்ம கண் எப்பவுமே வந்து மாய்ச்சரைஸ்டாக இருக்கணும் நம்ம கண்ணில் எந்தவித பூச்சியும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முதல்ல ஐலாஷஸ் படைச்சு படைச்சிருக்காரு கடவுள் ஸோ நீங்கள் தான் கண்ணில் டக்குன்னு உங்களுக்கு பூச்சி போது வண்டியில் போகும்போது விழுந்தது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா பூச்சி உள்ளே போயிடக்கூடாது அப்படின்ட்டு டக்குனு கண்ணை ஆட்டுவீங்க அசைப்பீங்க இல்லையா பிளிங்க் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ஐ லாஷஸ் உங்களுக்கே தெரியாம நீங்க பிளிங்க் பண்றீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஐப்ரோஸ் ஐப்ரோஸ் எதுக்கு அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே இருந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஐப்ரோஸ் ஏன் வந்து அது உங்களுக்கு கேவா ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்னா ஏதாவது மழை தண்ணி ஊதோ தண்ணி அதிகமாக விழும்போது உங்கள் கண்ணுக்குள்ளே போய் அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காரு ஸ்லாண்டிங் படைக்கவும் பண்ணிருக்கு உங்களுக்கு ஏன் அது வந்து உங்களுக்கு நிறைய கூட இருந்திருக்கலாமா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னாம தண்ணி உங்க கண்ணை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாமா அது வாட்டு ஓரமா உங்களோட ஃபோர்ஹெட் வெளியே போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து படிச்சிரு படைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த அவ்வளோட அமைப்பு எதுக்கு இருக்கு அப்படின்றத நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை ஒரு மனுஷனுக்கு ட்ரையாக இருந்தது கண் அப்படின்னா என்னென்னா பிரச்சனை வரும்னு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு ட்ரையாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்தது அப்படின்னாக்கா நிறைய பிளஃபரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசீஸ்லாம் வரும் கண் நோய்கள் வரும் ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் கண்ணை அதிகமாக அசைச்சுக்கிட்டே இருக்கணும் முதல்ல ஒரு நிமிஷத்துக்கு பதினாலில் இருந்து பதினெட்டு முறை வந்து உங்க கண்ணை வந்து மூடி மூடி திறந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்க ட்ரைனஸ் வந்து குறையும் ரெண்டாவது விஷயம் முந்திரி பருப்பு திராட்சை அப்புறம் வந்து பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் விஷயங்கள் நிறைய சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் இது சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்க கண்ணோட ட்ரைனஸ் குறையும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்க அதிகமா வெளியே வெயில போகும்போது கண்ணாடி போட்டு ரொம்பவே முக்கியம் உங்க கண்ணு வந்து ட்ரை இருந்தா மூணாவது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்க ஒரு ஹாட்டான ரூமில் ரூம்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபேன் போட்டு அந்த ஃபேனுக்கு முன்னாடி உட்காந்துக்கணும் ஏசியை தவிர தவிர்க்கணும் ஸோ அப்படிலாம் பண்ணிங்கம்னாக்கா உங்கள் கண் வந்து அதிகமாக ட்ரை ஆகாது ஈரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யார் அதிகமாக இதில் அழுவாங்க அப்படின்னாக்கா பெண்கள்னா தான் ஆண்களோட அதிகமாக அழுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம் பெண்கள் தான் ஆண்களோட அதிகமாக அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரு சர்வேல அது மட்டும் இல்லை நம்ம எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கண்ணீர் வடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒரு லிட்டர் கண்ணீர் வந்து நம்ம வடிக்கிறோம் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை இவ்வளோ லெட்டர்ஸா நம்ம வடிக்கிறோம் அப்படின்னு தோணுது இல்லையா கண்ணீர் துளி வடிக்கும்போது அவ்வளோ தூரம் வடிக்கிறோம் ஆனா ஒரு இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அதில் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை அழுகுது அப்படின்னா அந்த சின்ன குழந்தை கண்ணில் தண்ணீரே வராது பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆனா சத்தம் மட்டும் வரும் நீங்க வேணால் போய் செக் பண்ணி பாருங்க அங்க குழந்த சின்ன குழந்தை பிறந்த குழந்தைங்க வந்து கண்ணில் அதிகமா தண்ணி வராது ஏன்னா அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்காது அவங்களோட பாடி இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா ஸோ இன்னொரு விஷயம் இன்னொரு கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கும் ரொம்ப நேரம் அழுதா என்ன ஆகும்னா பலவித பல வித நோய்களோ பலவித ப்ராப்ளம்ஸோ வருமே தவிர ரொம்ப நேரம் அழுகுறனால யாரும் வந்து செத்து போக மாட்டோம் சில பேர் கேட்பாங்க ரொம்ப நேரம் அழுதா குழந்தை செத்துருமா அப்படின்னு சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது ஆனா அதுக்கு மேல வேறு ஒரு பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒருத்தர் வந்து டெய்லி அழுகிறது நல்லதா ஒருத்தர் ஒரு நாளைக்கு அழுகுறாரு இல்லை எப்படியாச்சும் அழுகுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உண்மையவே அவங்க அழுகு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க அழுது முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஆசிட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கண்ணீர் துளி வெளியே வெளியே போய்ட்டுனால உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலீஃப்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் அதுவே நீங்க டெய்லி அழுதுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அது கண்டிப்பா உங்க உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப கேடு நீங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு முக்கியமான ஒரு முதல் சிம்டம் முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஆனா எல்லாரும் டெய்லி அழுவாங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி கண்டிப்பா அழுவாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த அழக துளி அழு கண்ணீர் துளி இருக்கு இல்லையா இதுல வந்து என்னென்ன ஐ மீன் என்னென்ன உங்களுக்கு புரோட்டீன் சத்து எந்த சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது ஒருத்தரோட கண்ணீர் துளில பாத்தீங்க அப்படின்னா புரோலாக்டன் அட்ரினோ கார்டிகோட்ராபிக் லியோ என்கிபாலன் பொட்டாசியம் மேங்கனேஸ் அப்படின்னு சொல்றாங்க நாலு வகையான இந்த ஐந்து வகையான விஷயங்கள்லாம் லியூ என்கி ஃபேலின் அப்படின்றதான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க இது வெளியே போகிறனால தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நமக்கு குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன் நம்மளோட ஐ அதாவது நம்மளோட ஐப்ரோஸ் வந்து இன்னொரு முக்கியமான பங்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொஞ்சம் எங்கலாஜா பெரிதப்படுத்தி காட்டக்கூடியது வந்து நம்மளோட ஐப்ரோஸ் தான் இவ்வளோ அழகான விஷயங்கள் இல்லையா நமக்கு ஒரு மனுஷனுக்கு கண்ணு கண்ணு ஐப்ரோஸ் ஐ லாஷஸ் சின்ன சின்ன ஐ லாஷஸ் கூட எவ்வளோ விஷயங்கள் பேசுது இல்லையா அப்படிப்பட்ட விஷயத்த பத்திரமா பாதுகாப்போம் இதே மாதிரி இம்பார்ட்டண்டான மெசேஜோட இல்ல சுவாரசமான விஷயங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ